வெல்கம் நான் உங்கள் பியங்கணேஷ் பாபா பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த தி கிரேட் ஃபாதருங்கிற மலையாள திரைப்படத்தோட தமிழ் ரீம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ரீசெண்டாக இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்து மம்மூட்டி ஸ்னேகா ஆரியா அதோடு இல்லாமல் அணிகாங்கிறவங்களையும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படமாக வந்து திரைப்படத்தை எடுத்துருக்காப்புல அதோடு இல்லாமல் இசைமிப்போ வந்து கோபி சுந்தர் பண்ணியிருக்கிறார் அதாவது வந்து இந்த படம் வந்து மலையகா நடிகர் மம்மூட்டி வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு பில்டராக வந்து நடிக்கிறார் இவர் மனைவி வந்து தான் சினேகா இவருக்கு வந்து அணிகாங்கிற பெண் குழந்தை வந்து இருக்கிறாப்புல அவர் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரார் அதோடு இல்லாமல் திடீர்னு ஒரு சைக்கோ மனுஷன் வந்து ஊரில் இருக்கிற பொன் பொம்மை பெண் குழந்தைகளை வந்து கற்பழித்து கொலை செஞ்சுட்டு வர்றாப்புல இதெல்லாம் வந்து அணிகாங்கிற அதாவது மம்முட்டியுடைய பொண்ணையும் கற்பழித்து கொடுறாப்புல இந்த படத்துக்கு வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து ஆரியாக நடிச்சிருக்கிறாரு இந்த சுச்சுவேஷனில் வந்து மம்முட்டி வந்து தன்னுடைய மனி மகளை அணிகாவை வந்து சைக்கோ மனிதன் கற்பழித்து கொன்று கொன்னதை வந்து கண்டுபிடிச்சி அவனை எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கிறாப்புல அதே சமயம் வந்து ஆர்யாவும் வந்து சைக்கோ மணிஷனை வந்து தேடுறாரு ஆரியா வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நினச்சிருக்கிறாப்ல இறுதி வந்து சைக்கோ மணிஷனை மம்முட்டி கண்டுபிடித்து கொலை செய்தாரா இல்லாட்டியா ஆர்யா கைது செய்தாராங்கிறதா இந்த திரைப்படத்தில் வந்து கதை எடுத்திருக்கிறாப்பில் இந்த படத்தில் வந்து மம்முட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு பில்டராகவும் செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு கிரேட் தாதாவும் இந்த திரைப்படத்தில் பாட்டை கிளப்பியிருக்கான்னு தான் சொல்லணும் அதாவது வந்து டாக்டராகவும் தாயாவும் நடிப்பில் வந்து பளிச்சின்ன இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸ்னேகா போலீஸ் கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப கன வந்து இந்த திரைப்படத்தில் பொருந்திருக்கிறாராம் ஆர்யா அவருடைய மம்முட்டியுடைய பெண் குழந்தைய நடிச்சிருக்கேன் அனிகாவுடைய நடிப்பு ரொம்ப மிக நேச்சுரலாக இருக்குது இந்த திரைப்படத்தில் கிரைம் த்ரில்லர் பாணியில் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு ஹனிப் அடேனி அதோடு இல்லாமல் அடுத்து என்ன நடக்கும் சீன் பை சீன் வந்து இந்த படத்தில் வந்து திரைக்கதிலேருந்து ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கிறாரு அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து என்ன சொல்வதுன்னா அனைத்து கதாபாத்திரங்களும் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பலவீனம்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இந்த த்ரில்லர் வந்து கலந்த படமாக வந்து எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு கோபி செந்தூருடைய இந்த படத்தில் வந்து பாட்டுகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆக்ஷன் கரெக்ட் த்ரில்லர் படம் விரும்புகிறவங்களுக்கு உண்மையிலே இந்த திரைப்படம் பிடிக்குங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்னேகா மம்முட்டி அனிகா ஆர்யா அவங்களெல்லாம் நடிப்பை வந்து ரொம்ப செமையாக இருக்குது இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை வந்து தயவு செஞ்சு தமிழ் ரீமேக்கில் வந்திருக்க படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த திரைப்படம் அதோட இல்லாமல் சஸ்பென்ஸ் த்ரில் கலந்த படத்தை வந்து கிரைம் படத்தை விரும்புகிறவங்களுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ்னு கூட சொல்லலாம் அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் அனைத்து அம்சங்களும் நல்லாவே இருக்குது இந்த திரைப்படத்தில் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலோசல் பண்ணுங்கள் நன்றி